குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கியிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பட்டினி இல்லா உலகம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலுமே மே 28 பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதுமே ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றோர்களுக்கும் உணவு வழங்கி வருகிறார்கள். நடிகர் விஜயின் உத்தரவின்படி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்துல மாவட்ட தொண்டரணி தலைவர் பாலாஜி தலைமையில ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டிருக்கு. இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் அனைவரும், அவங்க ஃபேமிலி வெல்பேருக்காக எல்லாரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுமா? இந்த பிறப்பு பிரிந்து வாய்ப்புள்ளவர்கள், தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி எல்லாம் வளமும் நலமும் பெற்று சகலவித சௌபாகியத்துடனும் அஷ்டலட்சுமி கடாட்சத்துடனும் தீர்க்க ஆயுசுடனும் எல்லா ஆண்டுகளை பிரார்த்தனை செய்து அவர்கள் அளித்த இந்த சிறப்பு பிரிந்துக்கு நன்றி கூறுவோம். அவர்களின் சிறப்பு விருந்துக்கு நன்றி கூறுவோம். மிக்க நன்றி.